ஆபிரகாமோடு மோசேவோடு தாவீதோடு சாமுவேல் தீர்க்கதரிசியோடு எலியா தீர்க்கதரிசியோடு பேசின ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு பேசாமல் இருக்கின்றாரா? இல்லவே பூர்வ காலத்திலே வகை வகையாக தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். சில நேரத்தில் எச்சரிக்கையாக வரும். சில நேரத்தில் லைக் அ தண்டர் ஹிஸ் வாய்ஸ் கம்ஸ். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. சில நேரங்களில் அந்த மெல்லிய சத்தம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். தூய ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். நாம் வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று பார்ப்போம், எதிர்க்க ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் இருக்கும், இல்லை ஒரு காரில் ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் நம்மோடு பேசும். அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த வசனத்தை ஒட்டி இருக்கலாம், ஆனால் அந்த வசனம் நம்மோடு பேசும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:11 வசனத்திலே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம காட் மார்னிங்ல இருக்காங்க. தைவல் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த வார்த்தை அவர்களிடத்திலே செல்லும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு விதமாய் அந்த வார்த்தை சென்று அவர்களுக்கு கிரியை செய்யும். இட்ஸ் நாட் ஷாம் ஹூ ஸ்பீக்கிங், இட் இஸ் காட் ஹூ இஸ் யூசிங் திஸ். இந்த கழுதையை எடுத்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை வெளியே வரும்பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யும். சில நேரங்களில் நாமான் குஷ்டரோகமானார். நாமான் யார் என்று பார்க்கும்போது படைத்தலைவன், வல்லமை உள்ளவன், செழிப்புள்ளவன். அவன் அப்படி பார்த்தா அத்தனை பேர் இருந்தாங்க அவனுக்கு தலைவனாக. அந்த தலைவன் ஒரு வேலைக்காரி, அந்த சின்ன பிள்ளை, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறான். அவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகின்றான். நாம் அந்த வேலைக்காரியை பார்த்திருப்பானே ஆனால் அவன் விழுந்திருப்பான். நாகமா, இஃப் வி சீ த மெசஞ்சர் வி வில் லூஸ் த மெசேஜ். பல நேரங்களில் இந்த மெசஞ்சரை பார்த்து நாம் விழுந்துடுறோம், ஆனால் மெசேஜை பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் பீப்புள் லெஸ்ட் வி வில் பி ஜட்ஜ்ட். நாம் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் யார்? நமக்கே அவ்வளவு குறைகள் இருக்கு. அந்த சின்ன பொண்ணு சொல்றதை கேட்கிறான். பிறகு அவன் எல்லாம் பிளான்லாம் போட்டு இப்படி வந்து நிற்பார் அப்படி வந்து நிற்பார். ஏன்னா இவர் ராஜா இல்லை, புரோட்டோகால் அப்படியெல்லாம் நினச்சி போனார். ஆனால் அவர் வேலைக்காரரை விட்டு அனுப்புனதுமே இவன் நொந்து போயிடுறான். நாகமா, அப்போ திரும்பி போகலாம் வாப்பான்ட்டு அவன் இன்னொரு ஒரு சர்வன்ட் கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த சர்வன்ட் பேசுகிறான், என்ன சொல்கிறான்னா, ஒரு கஷ்டமான காரியம் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் செஞ்சிருப்பீங்கல்ல, இது என்னங்க, போய் 7 யோர்தான் நதியில் குளிச்சா நீங்கள் சுகமாயிடுவீங்க, சுகமாயிட்டீங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, அகெய்ன் ஹீ லிசன் டு அ சர்வன்ட்ஸ் வாய்ஸ். ஒரு சின்ன பொண்ணு முதல்ல, இப்போ அந்த ஊழியக்காரன், நீ என்ன என் வேலைக்காரன் தானே, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் நினைச்சிருந்தான்னா ஆகமான் சுகமடைந்து இருக்க முடியாது. கீழ்ப்படிந்தான், சத்தத்திற்கு செவி கொடுத்தான். அப்படியே அவன் மூழ்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் அவன் நினைச்சிருப்பான், என்னடா என் ஊரில் தண்ணி இல்லையா, என் ஊரில் இப்படி இருக்கு, இது நாத்த பிடிச்ச ஒரு யோர்தான், இந்த யோர்தானில் நான் முழுகணுமா, ஒரு முறை செகண்ட் ஏதாவது ஆயிருக்கா, இல்லை தேர்ட் ஏதாவது ஆயிருக்கா, இல்லை ஃபோர்த், இல்லை ஃபிஃப்த், இல்லை சிக்ஸ்த், ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வேறு எதெல்லாம் நினைப்பட்டது இல்லை. 6 சுற்றி வரும்போது ஒன்றுமே இல்லை, 6 போயிட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை. 7 முறை அவன் குனிஞ்சி அந்த தண்ணீரிலே முழுகி எழுந்திருத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மேனி எப்படியா இருந்தது என்று 14 வசனத்திலே, 2 Kings 5:14 வசனத்திலே, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல 7 முறை அமிழ்ந்து எழுந்திருக்கும் போது, தி ஹீலிங் இஸ் இன் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலே நமக்குடைய சுத்திகரிப்பு இருக்கின்றது, நம்முடைய விடுதலை இருக்கின்றது, நம்முடைய சுகம் இருக்கின்றது. நாம் வெளியே வருவதற்கான காரணம் அந்த கீழ்ப்படிதலிலே இருக்கின்றது. இந்த லெந்த காலத்திலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, லார்ட் ஐ வில் லிசன் டு யூ, டு யுவர் ஸ்டில் வாய்ஸ், நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் ஆண்டவரே. பல நேரங்களில் நீங்கள் சொல்கிறபடி நான் செய்யாததுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இப்போது
நீங்க சொல்றபடி நான் செய்யும் போது I know I will be healed. I know I will be cleansed. I know I will be delivered. என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். Healing is in obedience. God morning.